இது K2K.com ரசிகர் ரசிகை நான் ஸ்ரீ பெரிய கருப்பன் உங்கள் சமையல் தோழி. புது வாரத்தில் இருக்கும் புது குவிசீன் என்னன்னு யோசிப்பீங்க. இந்த வாரம் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் யூரோப்பியன் குவிசீன், அதாவது ஐரோப்பிய நாடுகள்லேயே ரொம்ப பாப்புலரான குவிசீன். அது மட்டும் இல்லாமல் ஹோல் ஆஃப் ஐரோப்பிய நாடில் வந்து இந்த பர்டிகுலர் ஃபுட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய அமெரிக்கன் ஃபுட், நம்ம லாஸ்ட் டூ வீக்ஸாக அமெரிக்கன் ஃபுட் பார்த்தோம், அவங்களுமே இந்த ஃபுட்டை பேஸ் பண்ணி நிறைய டிஷ்ஷஸ் சமைச்சிருக்காங்க. ஸோ என்னென்னு கெஸ் பண்ணிட்டீங்களா இல்லையா? வேல் நானே சொல்லிடுறேன், ஃப்ரெஞ்ச் குவிசீன். அதாவது ஃப்ரெஞ்சு நாட்டில் பண்ணுற பல டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் ஐட்டம்ஸ் தான் இந்த வீக் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுலேயும் இன்றைக்கி நான் பண்ண போகிற டிஷ் வந்து ஒரு சூப். எல்லா வாரமும் ஒரு வாரமும் நம்ம நிறைய சூப்ஸ் பார்த்துட்டு வரோம். அதே மாதிரி இந்த சூப் வந்து நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க. இதுக்கு பேர் வந்து ஃப்ரெஞ்ச் ஆனியன் சூப். அதாவது அவங்க ஊரில் வந்து ஸ்பைசஸ், அதாவது இந்த கிராம்பு, ஏலக்காய், பட்டை, மிளகாத்தூள், மல்லித்தூள், இந்த மாதிரி விஷயம்லாம் அந்த காலத்தில் வந்து கிடைக்காதாம், பயங்கர காஸ்ட்லியான ஐட்டமாக. அதனால் கிடைக்கிற ஒரு சில ஸ்பைஸை வச்சுமே அவங்க சமைப்பாங்க. ப்ளஸ் நிறைய சீஸ் யூஸ் பண்ணுவாங்க, நிறைய ஃப்ரெஷ்ஷான இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, நிறைய மீட்டும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து இட்ஸ் அ கம்ப்ளீட் வெஜிடேரியன் டிஷ் தான், நிறைய சீஸ் யூஸ் பண்ணுவோம். ஆனால் வந்து ஃப்ரெஞ்ச் ஆனியன் சூப் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சூப்பு. ஸோ அதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஆனியன்ஸ், அதாவது வெங்காயம், ஒரு மூணு வெங்காயம் தேவை. அதுலேயும் வந்து இந்த வெங்காயத்தை வந்து நல்லா நைஸாக நறுக்கிக்கணும். இப்போ ஃப்ரெஞ்ச் நாட்டில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து நிறைய சம்மரில் வந்து எல்லா காயும் கிடைக்குமா, எல்லா பழமும் கிடைக்குமா, மீட்டும் எல்லாமே இருக்குமா, பட் ஆனால் குளிர்காலத்தில் வந்து ஒன்றுமே கிடைக்காதான், ரொம்ப கஷ்டப்படுவாங்களாம். அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மட்டன், சிக்கன், அப்புறம் லேம்ப், அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவங்க வந்து சம்மர் முடியும் போதே, அதாவது வெயில் காலம் முடியும் போதே என்ன பண்ணியிருக்கிறாங்க, அதெல்லாம் எடுத்து அதை அழகாக வெட்டி நம்ம வந்து உப்பு கணம் கருவாடு பண்ணுற மாதிரி அவங்க இந்த மாதிரி ட்ரையாக எல்லாம் பண்ணிக்குவாங்க. பிறகு அதை எதில் காய வைப்பாங்கன்னா, எல்லார் வீட்லேயும் சிம்னி இருக்கும்ல, அந்த சிம்னிலே போட்டு அந்த ஹோல் வின்டருக்கு அப்படி வச்சுருவாங்களாம். அது வந்து அப்படி ப்ரௌன், அதை வந்து லேசாக குக்காயி 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 அந்த சூட்டிலே வந்து கெடாமல் அப்படி நல்லாயிருக்குமா. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பழம் அப்படிலாம் பார்த்திங்கன்னா எல்லா பழமும் எல்லா நாளும் கிடைக்காததுனால சம்மர் எண்டுலே வந்து அந்த பழத்தையெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்களாம், தேனில் போட்டு ஊற வச்சு ஜாரில் போட்டுருவாங்களாம். ஸோ அதாவது குளிர்காலத்துக்குன்னே பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க பொறுக்கு இந்த ஃப்ரெஞ்சு நாட்டுக்காரங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் சொல்கிறேங்க, இப்போ தான் வந்து எல்லா காலத்துலேயும் எல்லாமே கிடைக்குதே. சரி, இதில் வந்து நல்லா உதுத்து விட்டுக்கணும், ஒன்று ஒன்றா இருக்கணும் இது. ஓகே, ஸோ ஆனியன் நல்லா கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கொஞ்சோண்டு பூண்டு மட்டும் நமக்கு தேவை, ரொம்ப வேண்டாம், ஒரு சும்மா ஒரு ரெண்டு மூணு பல்லு பூண்டு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு சட்டியில், ஒரு அகலமான சட்டி வேணும், அதனால் நான் இங்கே ஒரு வாக் மாதிரி ஒன்று யூஸ் பண்ணுறேன். பட் ஜென்ரலாக இந்த மாதிரி சூப் குக் பண்ணுறது ஒரு டச் அவன் சொல்லிட்டு ஒரு சட்டி இருக்கும், ரெண்டு கைப்பிடி வச்சு, அதாவது எனாமலில் பண்ண ஒரு சட்டி இருக்கும், அதில் தான் குக் பண்ணுவாங்க. ஏன்னா இதை என்ன பண்ணுவாங்கன்னா, இதை எடுத்து அந்த சட்டியில் குக் பண்ணி அதுக்கு மேலே சீஸை போட்டு அப்படி அவனில் தள்ளிடுவாங்க. ஸோ இன்றைக்கி நான் வந்து இதை இருக்கிறத எடுத்து நான் சிங்கிள் சர்விங்காக குட்டி குட்டி கப்ஸில் போட்டு அவனில் வைக்க போகிறேன். அதனால் நான் ஒரு பெரிய இருப்பு சட்டி மாதிரி ஒரு பாத்திரத்தில் இன்றைக்கி இதை நல்லா வதக்கிக்க போகிறேன். ஸோ இதில் வந்து முதல்ல நம்ம போட வேண்டியது பட்டர். ஸோ எண்ணெய் போடக்கூடாது, பட்டர் தான் போடணும். ஏன்னா அப்போ தான் இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌனாக அந்த ப்ரௌன் கலரில் வதங்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பூண்டை போட்டுடலாம். ஆ, இந்த வெங்காயம் ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இதை வந்து ஹை தீயில் கொஞ்ச நேரம் தான் வைக்கணும், அதுக்கப்புறம் லோ தீயில் நல்லா குக் பண்ணணும். ஓகேயா? ஸோ இது நல்லா இப்போ அந்த வெங்காயமும் அந்த பட்டரும் சேரும்போது ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும். இந்த சமயத்தில் லேசாக உப்பு மட்டும் சேர்ப்போம். ஓகே, ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். ஸோ இந்த சமயத்தில் என்ன பண்ணுவோன்னா, ஜென்ரலாக அவங்க வந்து இந்த நம்ம வந்து இந்த ஏலக்காய், அப்புறம் வந்து ஏலக்காய் கிராம்பு, ஏலக்காய் பட்டை எல்லாம் போடுறோம் தெரியுமா, நம்மளாம் என்ன பண்ணுவோம், அப்படியே இதில் போட்டு குக் பண்ணுவோம். அவங்க அது ரொம்ப சாப்பிடவும் மாட்டாங்க, கொஞ்சமாக தான் சேர்த்துக்குவாங்க. அந்த லேசாக தான் அவங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வேணும். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி டீ பேக், இது பேசிக்காக டீ பேக். இது எப்படின்னா, இதுக்குள்ளே என்ன மசாலா சேர்க்கணுமோ, அதாவது கிராம்பு, இலக்கப்பட்ட அந்த ஹோல் கரம் மசாலா இருக்குல்ல, அந்த மாதிரி போட்டு இது சூப் வேகும் போது இதுக்குள்ளே விட்டுட்டு அதோடய ஃப்ளேவர் மட்டும் உள்ளே இறங்கும். அந்த அப்புறம் இதை மட்டும் எடுத்து வெளியில் போட்டுக்கலாம் இல்லையா. ஸோ இது இருக்கிறவங்க இது யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி ஒரு சின்ன துணியில் கட்டி அந்த துணியை அப்படி இதுக்குள்ளே போட்டுற வேண்டியதான். ஸோ இதுக்கு பேர் வந்து ரோஸ்மேரி. இது வந்து
ஃப்ரெஞ்ச் நாட்டில் தான் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இதான் இது கிடைக்கிறது வந்து கஷ்டம்தான் இங்கே தமிழ்நாட்டில். கிடைச்சதுன்னா போடுங்க, இல்லாட்டி அவசியமே கிடையாது. இது வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ளேவருக்கு தான். ஸோ நான் வந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன், இதோட சேர்ந்து ஒரே ஒரு நம்ம பிரியாணி இலை இருக்கு இல்லையா, பிரிஞ்சி இலை, அதையும் சேர்த்து உள்ளே சேர்க்க போகிறேன். ஸோ சும்மா அந்த ஒரு லேஸாக ஃப்ளேவருக்கு மட்டும். ஸோ லேஸாக ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சோண்டு ரோஸ்மேரி, இதை சேர்த்து வச்சுக்கலாம். இது சூப்பு நல்லா கொதிக்கும் போது இதையும் உள்ளே தூக்கி போட்டுக்கலாம். ஸோ இதை மூடி. ஓகே, ஸோ இந்த சைடு வந்து இது நல்லா வதங்கிருச்சு. இதில் என்ன பண்ணணும்னா லேசாக மைதா மாவு சேர்க்கணும். கொஞ்சோண்டு மைதா மாவு நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கணும். இதுக்கப்புறம் கொஞ்சமாக ரொம்ப கொஞ்சமாக வினிகர் சேர்க்கணும். ரொம்ப சேர்த்துறாதீங்க, அப்புறம் வந்து சூப்பை குடிக்கவே முடியாது. ஒரு கால் டீஸ்பூனுக்கான வினிகர் போடுறேன். அதுக்கப்புறம் அதாவது இது வந்து மஸ்டர்ட் பேஸ்ட், அதாவது நம்ம கடுகோட பேஸ்ட், இது இதுவும் வந்து லேசாக நம்ம சேர்க்கணும், ரொம்ப வேண்டாம். ஸோ இதெல்லாம் நல்லா வதங்கின அப்புறம் லேசாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுவோம். இது வந்து ரொம்ப திக்காக இருக்காது, இந்த சூப்பு தண்ணியாக தான் இருக்கும். இதுக்கு மேலே நம்ம சீஸு பிரெட்டும் போடுறதுனால அது அழகாக வெந்து நல்லா வரும். இது ஒரு கொதி நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம இதை வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ரோஸ்மேரியும் பட்டையும் போட்டது, இதை வந்து உள்ளே இப்படி போட்டு சேர்த்துட்டு 10-15 நிமிஷம் நல்லா குக் பண்ணுவோம். நீங்கள் ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு வாங்க, இது எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வெல்கம் பேக். நம்ம ஃப்ரெஞ்ச் வீக்கில் இருக்கோம். ஃப்ரெஞ்ச் ஆனியன் சூப் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு ஆனியன்ஸை நல்லா பட்டரில் போட்டு ப்ரௌன் பண்ணிவிட்டு அதில் இப்போ தண்ணி ஊற்றி நம்மளோட அந்த கிராம்பும் ரோஸ்மேரியும் இருக்கிற அந்த யூனோ அந்த டீ பேகை எடுத்து உள்ளே போட்டு இது நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இது இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். மீன் வாயில் இது நான் சொன்னேன், இதில் இதோட சேர்த்து ப்ரெட்டும் போட்டு சாப்பிடுவாங்கன்னு. இந்த சைடில் நம்ம வந்து கார்லிக் ப்ரெட் அது பண்ணிடலாம். நம்ம தவாவை ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக பட்டரை சேர்ப்போம். அந்த பட்டரை டைரெக்டாக பேனில் சேர்க்காம இந்த ப்ரெட்டில் வந்து இப்படி சேர்ப்போம். சேர்த்து போட்டுட்டு ரெண்டு சைடும் தடவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு பூண்டை எடுத்து இந்த நைஸ் திருகிறது இருக்குல்ல அதில் அப்படி திருகி விட போகிறோம். அது வந்து பேசிக்காக லைட் கார்லிக் ஃப்ளேவர் அதில் வரும். இது திருகி இதை போட்டுட்டு இந்த சைடு திருப்பி திருக்கி நல்லா தடவிடுவோம். ஸோ இது நல்லா ப்ரௌனாக இப்போ வேகணும், நல்லாவே ப்ரௌன் ஆயிடணும் இந்த ப்ரெட்டு. ஸோ அதுக்கு வெயிட் பண்ணுவோம். ஸோ பேசிக்காக இந்த சூப்புக்கு மேலே டாப் பண்ண நம்மளுக்கு சீஸ் வேணும். ஸோ பார்மெஜான் சீஸ் அப்படிங்கிற ஒரு சீஸ் வாங்கியிருக்கேன், பார்மெஜான். பட் உங்களுக்கு கடையில் என்ன சீஸ் கிடைக்குதோ அதை நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது வெயிட் பண்ணுவோம். ஸோ இப்போ இது நல்லா குக் ஆகிட்டு வருது. ஆ, நல்ல ஃப்ளேவர். ஸோ அவனை வந்து 180 டிகிரிஸில் ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி அப்புறம் இந்த சூப்பை வந்து உள்ளே போட போகிறோம். அது அந்த சீஸ் எல்லாம் சீஸ் ப்ரெட் எல்லாம் சேர்ந்து அப்படி மேலே அப்படி பப்ளாகி பப்ளாகி பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சூப்பு. ஸோ இப்போ ப்ரெட்டு நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு, இது ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வந்து முதலே நான் சொன்ன மாதிரி இதை வந்து பேக் பண்ணணும். ஸோ அதுக்கு பேக்கிங் கப்ஸ் வேணும். நீங்கள் ஃப்ரெஞ்சு பீப்புள் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த டச் அவன் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சட்டியில் குக் பண்ணுவாங்க. இதிலே மேலே ப்ரெட் அண்ட் சீஸ் போட்டு அதை அப்படியே அவனில் ஏற்றிடுவாங்க. இன்றைக்கி நான் வந்து இண்டிவிஜுவல் சர்விங் பவுல்ஸில் வந்து போட போகிறேன். ஸோ இது ஆயிடுச்சு. ஸோ இதோட ஃப்ளேவரோடது இதை எடுத்துடலாம். இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இதுக்குள்ளே இப்போ சேர்க்க போகிறோம். ஸோ இது சேர்த்துட்டு இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ப்ரெட்டை கட் பண்ணி போட போகிறோம். கொஞ்சம் குட்டி குட்டி பீசஸாக போட்டுக்கலாம். ஸோ இது நீங்கள் ஈஸியாக வீட்டில் பண்ணக்கூடிய டிஷ் தான். இப்போ இதுக்கு மேலே சீஸ் தேக்க போகிறோம். ரொம்ப யோசிக்காதீங்க, இதில் சீஸ் கொஞ்சம் ஜாஸ்தி தான் தேவைப்படும். இப்போ இதை என்ன பண்ணுவோம்னா, இதை வந்து அவனில் வச்சிடலாம். இது வந்து சீக்கிரம் வெளியில் ப்ரௌன் ஆயிரும். ஸோ பார்த்துட்டே இருக்க, நல்லா ப்ரௌன் ஆனப்புறம் இதை வந்து நம்ம எடுத்துடலாம். ஓகே, இது நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இது ஆஃப் பண்ணிவிட்டு, ரொம்ப ஹாட்டாக இருக்கும், பார்த்து தான் எடுக்கணும். ஓ, யம்மி ஃப்ரெஞ்ச் ஆனியன் சூப் சூப்பராக தயாராகிடுச்சு. இது வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5-6 மினிட்ஸ் நல்லா கூல் ஆகணும், அப்போ தான் வந்து சாப்பிடவே முடியும். நீங்கள் எத்தனையோ வகையான சூப்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருப்பீங்க, பட் இந்த மாதிரி ஒரு ஆனியன், அதாவது வெங்காயமும் சீஸும் வச்சு ஒரு சூப் டெஃபினட்டாக ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னு பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு டெஃபினட்டாக சொல்லுங்கள். இப்போ வந்து ஃபுட் ஃபீ டைம்.
ஹாய், போன வாரம் ஒரு குக்கிங் ரிலேட்டட் ஒரு ப்ராப் படித்தேங்க. ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதை ஷேர் பண்ணலான் இருக்கேன். ஒன் கெனாட் திங்க் வெல், லவ் வெல், ஸ்லீப் வெல் இஃப் ஹி ஹஸ் நாட் டைன்ட் வெல். அப்படின்னா ஒருத்தங்க வந்து சரியாக சிந்திக்க முடியாது, தூங்க முடியாது, லவ் பண்ண முடியாது, ஒரு வேளை சாப்பாடு சரியாக சாப்பிட்லன்னா. கரெக்ட் தானே, நம்ம பசின்னா எவ்வளோ மூட் ஆஃபாக இருப்போம். ஸோ இந்த வாரம் நம்ம போகிறது மகாராஷ்டிரியன் குசின் சைட். ஸோ அதான் நம்ம வந்து மகாராஷ்டிரா ஸ்டேட் எடுத்திருக்கோம். ஸோ மகாராஷ்டிரான்னு சொன்னோடனே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வருது? மும்பை, பாலிவுட் இல்லையா? ஸோ வந்து நம்ம அவங்களோட ஃபுட் செக்டர் போனோன்னா மகாராஷ்டிராலே பல சிட்டிஸ் நம்ம வந்து சொன்னால் கோலாப்பூர், புனே, மும்பை, அப்புறம் வந்து சவுத் மகாராஷ்டிராவில் சில சிட்டிஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு சிட்டிக்கும் வந்து ஒவ்வொரு வெரைட்டிஸ் இருக்குதுங்க. அதுதான் நம்ம இந்த வாரம் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம், அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு வந்து தால் வெரைட்டியில். நம்ம தால்னு சொன்னோன்னா நான் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணுறது வந்து சனா தால். சனா தால் வந்து நம்ம கடலை பருப்பு இருக்கு இல்லையா, அது. ஸோ நம்ம சவுத்தில் வந்து தாள்னு சொன்னாவே கொஞ்சம் வந்து திக்காக இல்லை திக்காக நம்ம பண்ணுவோம் இல்லையா, பட் இந்த தால் வந்து ஒரு தால் சூப் மாதிரி இருக்கும். ஸோ அது பேர் வந்து கட்டாச்சி ஆம்டி. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நம்ம நல்லா பாயில் பண்ணிடலாம். ஒரு 5 விசில் வைக்கணும், நல்லா வந்து இது வேகணும். அப்போ தான் நம்ம சூப் எடுத்து தால் வந்து அப்படியே நல்லா மேஷ்டாக இருக்கணும். அதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ தால் பற்றி நம்ம பேசும்போது அவங்களோட ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு நம்ம பார்த்தோம் எவ்வளோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் மசாலாஸ் யூஸ் பண்ணுறாங்க. நார்மலாக நம்ம வந்து கேள்விப்பட்டது என்னன்னா கரம் மசாலா இல்லையா. ஸோ மகாராஷ்டிராவில் வந்து கரம் மசாலாவோட அவங்க யூஸ் பண்ணுற ஒரு மசாலா பேர் வந்து கோடா மசாலான்னு சொல்லுவாங்க. ஸோ கோடா மசாலாவும் வந்து எல்லா வீட்லேயும் வந்து கரம் மசாலா மாதிரி பண்ணி வச்சுடுவாங்க. எல்லா கறிக்கும் யூஸ் பண்ணுற ஒரு மசாலா, அதுவும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் எப்படி பண்ணுறோன்னு. ஸோ எடுத்தோன்னு நம்ம எல்லா கரம் மசாலாவுக்கு என்னெல்லாம் தேவையோ லவங்க, பட்டை, ஏலக்காய் எல்லாமே வந்து போட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதிலெல்லாம் பார்த்துக்கோங்க, ஏன்னா எல்லாம் இந்த வாரம் பூரா நம்ம சமைக்க போகிறதுல மேக்ஸிமம் இந்த மசாலா யூஸ் பண்ணுவேன். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்க்ரீடியன் வந்து இது தெரில, நிறைய பேருக்கு நம்மளுக்கு தெரியாது, எனக்கே ஃபஸ்ட்டு இது என்னன்னே தெரியல. இது பேர் வந்து ஸ்டோன் ஃப்ளார்னு சொல்லுவாங்க, கல்பாசின்னு வந்து தமிழில் சொல்லுவாங்க. இதையும் வந்து இதில் போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இது நம்மளுக்கு ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி சீட்ஸ் போட்டுடலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஜீரா போடுறோம். இன்னொரு ஒரு ஜீரா வெரைட்டி நம்மளுக்கு கிடைக்குது, பேர் வந்து சாயி ஜீரான்னு அர்த்தம். இது உங்களுக்கு எனி சூப்பர் மார்க்கெட் உங்களுக்கு கிடைக்கும். பார்த்தீங்கன்னா அதோட கொஞ்சம் மெலிசாகவும் கொஞ்சம் டார்க்காகவும் இருக்கும். ஸோ அதுவும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இதுக்கப்புறம் ஆட் பண்ணது வெள்ளை எள்ளு ஒன்று ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து கசகசா, அதுவும் கொஞ்சம் ஆட் பண்ணுவோம். அப்புறம் நம்ம ஆட் பண்ண வேண்டியது பெப்பர். ஸோ மகாராஷ்டிரான்னு சொன்னாவே நம் அவங்களோட யூஸ் பண்ணுற டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஐட்டம்ஸ் குக்கிங்கில் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா, ஒரு ட்ரை கோக்கனட், அது பேர் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கொப்பரை தேங்காய்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அது ஒரு ஐட்டம் வந்து நல்லா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட காஞ்ச மிளகாய் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து ஒரு ரெட் கலரில் இருக்காது, மற்றபடி மரூன் கலரில் இருக்கும். அப்புறம் வந்து கொஞ்சம் வெட்டாக இருக்கும். அவங்க நம்மளுக்கு ரொம்ப ட்ரை சில்லியாக இருக்கும், இது லைட்டாக வந்து கொஞ்சம் வெட்டாகவும் இருக்கும். ப்ளஸ் இது வந்து நல்லா மரூன் கலரில் இருக்கும். ஸோ இது வந்து படிகை சில்லின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட மசாலா நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இதை எடுத்து அதுக்கப்புறம் நம்ம போட வேண்டியது அந்த ட்ரை கோக்கனட். ஸோ இது வந்து ட்ரை கோக்கனட் வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்க்ரீடியன்ட். ஸோ இது டெஃபினட்டாக வந்து ஆட் பண்ணியே ஆகணும். ஓகே, இதுவும் நல்லா இதுவாகிடுச்சு. ஸோ அதையும் இப்போ நம்ம வந்து இதோட சேர்த்துக்கலாம். ட்ரை கோக்கனட் இதெல்லாம் கொப்பரை தேங்காய்னு சொல்லுவோம், அதை நல்லா கிரேட் பண்ணி வறுக்கணும். அப்புறம் வந்து நம்மளோட அந்த ஸ்டோன் ஃப்ளார், கல்பாசி,
அப்புறம் கொத்தமல்லி, ஜீரா, அதுக்கப்புறம் கரம் மசாலா எல்லாமே, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பெரிய ஏலக்காய், அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆட் பண்ணது வந்து கசக்கசா ஆட் பண்ணோம், அப்புறம் எள்ளு ஆட் பண்ணோம், வெள்ளை எள்ளு ஆட் பண்ணோம். ஸோ இதில் வந்து நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிட போகிறோம். ஓகே, நம்ம தாலும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் நம்மளோட கோடா மசாலா. கோடான்னு சொன்னால் கோடான் அர்த்தம் வந்து ஸ்வீட், ஸ்வீட்டுன்னு அர்த்தம். பட் இந்த மசாலா வந்து டெஃபினட்டாக ஸ்வீட்டாக இருக்காது, நல்லா அரோமேட்டிக்காகவும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஓகே, தால் நல்லா வந்து நம்மளுக்கு குக் ஆகிடுச்சு. ஸோ வந்து இந்த தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதுதான் இதோட மெயின் இது. தாலோட அதோட சூப் தான் நம்மளுக்கு வந்து தேவை. ஸோ இதை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம் ஒரு பவுலில். ஸ்டார்ட் பண்ணிடும் ஆயில், அப்புறம் வந்து கொஞ்சம் நெய்யும் வந்து மிக்ஸ் பண்ணி குக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கடுகு, ஜீரகம், தால் வாட்டர் மட்டும் ஊற்ற போகிறோம். ஸோ இதில் நம்ம ஆட் பண்ண போகிறது கொஞ்சம் வெல்லம். ஸ்வீட்டும் காரமும் சேர்ந்து இருக்கிறது தான் இந்த டிஷ்ஷு. அப்புறம் கொஞ்சம் புளி தண்ணி, அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணது மிளகாய் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். அப்புறம் உப்பு, அப்புறம் லாஸ்டில் வந்து இதை வந்து நல்லா இப்படி மேஷ் பண்ணிடணும். அதை வந்து இப்போ நான் மிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ லாஸ்டில் நம்மளுக்கு ஆட் பண்ண வேண்டியது நம்மளோட கோடா மசாலா பண்ணிடுறோம். கொஞ்சம் நல்லா பாயில் ஆகட்டும், ஏன்னா மசாலா கொஞ்சம் குக் ஆகணும். நம்ம தால்லாம் ஏற்கனவே நல்லாவே குக் ஆகிருக்கு. ஸோ நல்லா மசாலா வந்து நம்மளுக்கு குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் மேலே தேங்காய், அதே ட்ரை கோகனட் வந்து மேலே போட்டுடலாம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். ஸோ நம்மளோட கட்டாச்சி ஆம்டி வந்து ரெடி. சூப்பர்பாக ஒரு வந்து தால் சூப், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு தால் வெரைட்டி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது பேர் கட்டாஞ்சி அம்டி. ஸோ அதில் வந்து கொஞ்சம் ஸ்வீட் அண்ட் டேஞ்சி டேஸ்ட்டோட ஒரு தால். ஸோ இது வந்து டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம வெரைட்டி ஆஃப் ரசம் கூட சொல்லலாம், பட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ போகிறதுக்கு முன்னாடி குயிக்காக ஒரு ஃபுட் ஃபீட்.